சரணாகதி என்று நான் சொல்வது மனதிற்கு தான் சரணாகதியை தவிர உடலிற்கு சரணாகதி இல்லை. உடலும் சரணாகதி அடைஞ்சு சும்மாவே உட்காந்துட்டீங்கன்னா நீங்க வேற லெவல், மிக 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 பெரிய மகான். மனமற்ற நிலைக்கு அப்பப்போதான் போயிட்டு வரணும். மனமற்ற நிலையிலே இருந்துட்டீங்கன்னா பிரம்மம். அப்புறம் இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் உலக வேலைகளை உங்களால் செய்ய முடியாது. எனிதிங் யூ அக்செப்ட் வித்தவுட் கான்ஃபிளிக்ஸ் வில் டேக் யூ டு பீஸ். தட் இஸ் த மிராக்கிள் ஆஃப் சரண்டர். இறைவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். அவர் மிக சரியாக எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றப்ப மனதளவில் ஏற்றுக்கும் போது அமைதி என்பது உதித்துவிடும். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு குருவையோ அல்லது தெய்வத்தையோ சரண்டர் ஆகிட்டீங்க, சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா இனி எல்லாமே குரு பார்த்து பாருங்க சும்மா உட்காந்துருக்கலாமா? இது ஒரு கேள்வியாக கேட்டிருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சரணாகதி நிலை என்பது உடலிற்கு அல்ல. சரணாகதி என்று நான் சொல்வது மனதிற்கு தான் சரணாகதியை தவிர உடலிற்கு சரணாகதி இல்லை. உடலும் சரணாகதி அடைஞ்சு சும்மாவே உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் வேற லெவல், மிக 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 பெரிய மகான். உடலும் செயலற்று மனதும் செயலற்று சும்மா உட்காந்துட்டிங்கன்னா பிரம்ம நிலைக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கு இன்னும் நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டியது இருக்குது, நமக்கென்ற கடமைகள் இருக்குது, பல விஷயங்களை முடிக்க வேண்டியது இருக்குது. அப்போ உடல் செயலற்று போச்சுன்னா நீ எப்படி வேலையை செய்வீங்க? மனமற்ற நிலைக்கு அப்பப்போ தான் போயிட்டு வரணும். மனமற்ற நிலையிலே இருந்துட்டிங்கன்னா பிரம்மம். அப்புறம் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் உலக வேலைகளை உங்களால் செய்ய முடியாது. சரணாகதி நிலை என்பது என்னென்னா மனதிற்கு தான், மனம்தான் அதை அப்படியே அதை அதாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா மனதில் நீங்கள் மாற்றுறதுக்கு எதுவுமே கிடையாது. மனம் அதை அதுவாகவே சரிபடுத்திக்கும். மனதிற்கு அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது உண்டு. நீங்கள் மனதை சரி பண்ண முயற்சி பண்ணணுன்றது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன புல் ஒரு பெரிய மலையே புரட்டி போடுறதுக்கு ஈக்குவல்ன்றார் பகவத்தையா. அப்போ நான் உங்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன், அதே தான் சொல்கிறேன், கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். இதில் இருக்கக்கூடிய புரிதல் இவ்வளோதான். மனதை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். மனம் என்ன சொல்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். சில நேரத்தில் அது அப்படியே அமைதி அடைந்துவிடும். ஏன்னா எனிதிங் யூ அக்செப்ட் வித்தவுட் கான்ஃபிளிக்ஸ் வில் டேக் யூ டு பீஸ். தட் இஸ் த மிராக்கிள் ஆஃப் சரண்டர். எதையுமே மனதளவில் முரண்படாமல் அப்படியே ஏற்றுக்கங்க. ஆனால் வெளி காரியங்களில், வெளிப்புற சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன தேவையோ இந்த சிந்தனையை பயன்படுத்தி, இந்த புத்தியை பயன்படுத்தி வெளிப்புற சூழ்நிலைக்கு நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். ஏன்னா இன்னும் நம்ம கடமைகள் என்று சில விஷயங்கள் பாக்கி உள்ளதல்லவா. மனதளவில் ஏற்றுக்கொள்வது எதற்காக, சரண்டர் ஆகிறது எதுக்காக அப்படின்னா, இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை. ஆனால் இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். அவர் மிக சரியாக எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றப்ப மனதளவில் ஏற்றுக்கும் போது அமைதி என்பது உதித்துவிடும். இதுவே நீங்கள் உடலளவில் எதுவுமே செய்யாமல் உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கான வேலைகள் நடக்காது. ஆனால் சரணாகதியில் இருந்து கொண்டு, மனசரணாகதியில் இருந்து கொண்டு, இது அகசரணாகதி மனசரணாகதின்னு சொல்கிறோம், வெளி சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எது தேவையோ தேவையான விஷயங்களை மட்டும் பதட்டம் இல்லாமல் படபடப்பில்லாமல், மனம் சரண்டர் ஆயிடுச்சுனாவே தேவையற்ற வேலைகள் அதிகமாக நீங்கள் செய்ய மாட்டீங்க. எது தேவையோ, எது உங்களுக்கு உபயோகமானதோ, எது நல்ல நிலைக்கு கொண்டு செல்லுமோ, எது மெய்ஞான நிலைக்கு உங்களை இட்டு செல்லுமோ, அந்த வகையில் உங்களுக்கு இந்த மைண்டு கைட் பண்ண ஆரம்பிச்சிடும். மைண்டு உங்களுக்கு சரணாகதி ஸ்டேட்டில் இருக்கிறப்போ பக்குவ நிலை, ஞான நிலைன்றது வந்துடும். இதுக்கு முன்னாடி 100 செயல்கள் செய்தீங்கன்னா அகசரணாகதி அப்படின்னக்கூடிய அந்த நிலை, சரணாகதி நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா தேவையான செயல் ஒரு 10 செயல்கள் மட்டும்தான் செய்வீங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மீதி 90 செயல்கள் வேலையற்ற செயல்களாக தான் இருக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிடுவீங்க. இது எப்படின்னா, எடிட்டிங் டேபிளுக்கு போய் 1 கோடி ரூபா செலவு பண்ணி செலவு பண்ண சீன்ஸை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, ஷூட்டிங் அப்போவே இந்த சீன்லாம் தேவையில்லைன்னு சொல்லி தூக்கிடுவீங்க. இதெல்லாம் கட் பண்ணிடுவீங்க. மைண்ட்லேயே பார்த்துருவீங்க, இந்த சீன் தேவையில்லை, இந்த டயலாக் தேவையில்லை, இந்த ஆர்டிஸ்ட் தேவையில்லை, இந்த ப்ராப்பர்ட்டி தேவையில்லை, இதுக்கு பதிலாக இந்த டயலாக் போயிடலாம், இந்த ஆர்டிஸ்ட் இந்த சூழ்நிலை, இந்த அட்மாஸ்பியர் போயிடலான்னு சொல்லி செலவு பண்ணாமே அந்த நிலைக்கு போகிறீங்க தெரியுமா? அதுபோல உங்கள் மனம் சரணாகதி அடைந்து விட்டதென்றால் தேவையற்ற செயல்களை நீங்கள் செய்ய மாட்டீர்கள், தேவையான செயல்களை மட்டுமே செய்வீர்கள். அந்த தேவையான செயல்கள் என்பது கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், மிக 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 பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ சரணாகதி என்பது அகத்திற்கு தானே தவிர புறத்திற்கு அல்ல. மிக உயர்ந்த உச்சகட்ட யோகிகள் தான் புறத்துலையும் அகத்திலையும் சரணாகதியில் இருப்பாங்க. இப்போதைக்கு குடும்ப வாழ்வில் நீங்கள் இருப்பதனால், இன்னும் இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்கிறதுனால, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் இருக்கிறதுனால, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மனசில் சரணாகதி அடைந்து விட்டு புறத்தில் தேவையான வேலைகளை மட்டும், உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பூவாக்கு பணம் வரும், சாப்பாடு சாப்பிட முடியும், தேவையான பொருட்களை வாங்க முடியும், குடும்பம் இருக்கிறது என்பதனால் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.